Hi everyone, welcome to Untold Facts in Tamil. Titanic, Southamptonல இருந்து நியூயார்க் சிட்டியை நோக்கி 2224 பயணிகளோட புறப்பட்ட இந்த கப்பல் நார்த் அட்லாண்டிக் ஓசன்ல பனிப்பாறையில மோதி மூழ்கிடுச்சு. இதுல 1500 பேர் இறந்துட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வரலாற்றுல பலரும் அறிமிடாத கிட்டத்தட்ட 10,000 பேரோட உயிரை பலி வாங்கிய இந்த வில்ஹெல்ம் கஸ்லப் சிப் ஆக்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். 1945 கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி சோவியத் யூனியனோட படைகள் ஜெர்மனியோட கிழக்கு பகுதியில முன்னேறினாங்க. இதனால மக்கள் எல்லாம் அவங்க வீட்டை விட்டு பாதுகாப்பான இடத்தை தேடி செல்ல ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனியில சோவியத் படைகள் சூழ்ந்திருந்தனால அவங்களால தரை வழியா எங்கேயுமே தப்பிக்க முடியல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி பால்டிக் கடல் வழியா தப்பிக்கிறது தான். ஜெர்மன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் ஹனிபல் முயற்சி மூலமா பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் பால்டிக் கடல் வழியா பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஆபரேஷனுக்காக கொட்டன்ஹாஃபன் துறைமுகத்துக்கு வில்ஹெல்ம் கஸ்லப் சிப்பை கொண்டு வந்தாங்க. மக்கள் கூட்டத்தில் துறைமுகமே மூழ்கிச்சு. ஸ்டார்டிங்கில் ஜெர்மன் அதிகாரிகள்லாம் டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும்தான் கப்பலுக்குள்ளே அனுமதிச்சாங்க. ஆனால் குழப்பம், பீதி, மக்கள் கூட்டம், பனிப்பொழிவு, சோர்வு இதனால் அவங்களால மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதனால் மக்கள் எல்லாம் முந்திக்கிட்டு கப்பலில் கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஏறிட்டாங்க. இந்த கப்பலோட மொத்த கெப்பாசிட்டி 2,000 பேர் பயணிக்கிற அளவு தான் இருந்தது. ஆனால் கப்பலில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர். சரியான எண்ணிக்கை என்னென்னு இதுவரை யாருக்குமே தெரியலை. கப்பல் புறப்பட தயாராச்சு. ஆனால் அதில் இருந்த பல சிக்கல் கப்பலோட மூத்த அதிகாரிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. அது என்னன்னா, கடலோட ஆழம் இல்லாத பகுதிகளில் சோவியத் யூனியனோட படைகள் கன்னிவெடிகளை வச்சுருந்தாங்க. கடலோட ஆழமான பகுதிகளில் சோவியத்தோட நீர்மூழ்கி கப்பல் உலாவிட்டு இருந்துச்சு. இப்போது கப்பலை எந்த வழியாக இயக்குறதுன்றது குழப்பமாகவே இருந்துச்சு. கப்பலோட கேப்டன் ஃப்ரைட்ரிச் படர்சன் கப்பலை கடலோட ஆழமான பகுதியில் பயணம் செய்ய முடிவு பண்ணார். இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறமா வெளிச்சத்திற்காக அந்த கப்பலோட லைட்டை போட்டாங்க. ஆனால் இந்த லைட்டு சோவியத் நீர்மூழ்கி கப்பலுக்கு கலங்கரை விளக்கமாக மாறி அந்த கப்பலை காட்டி கொடுத்துருச்சு. இரவு 9 மணிக்கு சோவியத் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 3 குண்டு கஸ்லாஃப் ஷிப்பை குறி வச்சு சுடப்பட்டுச்சு. இதனால் அந்த கப்பல் ரொம்பவே சேதமடைஞ்சு மூழ்க ஆரம்பிச்சிச்சு. கப்பலில் இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சு கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு பல பேர் இறந்துட்டாங்க. லைஃப் போட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கப்பல் ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிச்சு. இதனால் அந்த பக்கம் இருந்த லைஃப் போட் எதையுமே யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பல பேர் கப்பல்லேருந்து குதித்து லைஃப் போட்டில் ஏற முயற்சி செஞ்சாங்க. ஆனால் லைஃப் போட்டில் ஏற்கனவே அதோட கெப்பாசிட்டியை தாண்டி பல பேர் இருந்தாங்க. அதுக்கு மேலேயும் அதில் ஏறினா லைஃப் போட்டும் கவிழ்ந்துடும். இதனால் தற்காப்புக்காக பல பேர் துடுப்புகளால் அடித்து கொல்லப்பட்டாங்க. ஷிப்பில் இருந்து ஜெர்மன் மீட்பு குழுவினர் சிக்னல் கொடுத்து லைஃப் போட்ஸை வர வச்சாங்க. ஆனால் அவங்களும் இதே சேம் ப்ராப்ளத்தை எதிர்கொண்டாங்க. யாரை காப்பாற்றுறது, யாரை விடுறதுன்னே தெரில. அவங்களும் நீர்மூழ்கி கப்பல் தாக்கக்கூடிய ஆபத்தில் தான் இருந்தாங்க. லைஃப் போட்ஸ்லாம் ஃபுல் கெப்பாசிட்டியை அடைஞ்சதும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணாங்க. இந்த லைஃப் போட்ஸும் கவர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக அவங்க இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. குண்டு தாக்கின 1 மணி நேரத்தில் இந்த ஷிப்பு ஃபுல்லாக கடலில் மூழ்கிடுச்சு. லைஃப் ஜாக்கெட் போட்டு கடலில் குதிச்சவங்களும் கடும் குளிரில் உறைஞ்சி இறந்துட்டாங்க. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 9,500 பேர் இறந்துட்டாங்க. 1,000 பேர் மட்டும்தான் பிழைச்சாங்க. இது ரொம்பவே பெரிய இழப்பாக இருந்தாலும் 2nd உலக போரோட வெறித்தனமான இறுதிக்கட்டன்றதுனால இது அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா 2nd உலக போரில் மில்லியன் கணக்கான பேர் இறந்தாங்க. இந்த இறப்பு எண்ணிக்கை கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்றது உலகத்துக்கு தெரியப்படுத்த சரியான ஊடகம் இல்லை. இந்த கஸ்லாஃப் ஷிப் மூழ்கின விஷயமே அமெரிக்காவை அடைய பல வாரங்கள் ஆச்சு. ரேடியோவில் மட்டும்தான் இதை பற்றின நியூஸ் சின்ன அளவில் வந்துச்சு. வேர்ல்ட் வார் டூவில் இந்த கஸ்லாஃப் ஷிப் கடலில் மூழ்கின இழப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் ஆப்ரேஷன் ஹனிபலில் பால்டிக் கடலில் மூழ்கின கப்பல் இது ஒன்று மட்டும் இல்லை. இது மாதிரி மொத்தம் 84 ஷிப்பு செகண்ட் வேர்ல்ட் வார்னால் பால்டிக் கடலில் மூழ்கிருக்கு. இதில் 1,000 பேர் இறந்துருக்காங்க. இது வரலாற்றில் பலரும் அறிந்திடாத மறக்கப்பட்ட நிஜமாக தான் இன்னும் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.